ஸோ கைஸ் இன்னைக்கு எந்த காலேஜ் பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கிரசன் இன்ஜினியரிங் காலேஜ் எங்கே இருக்குன்னா வண்டலூரில் இருக்குது. அண்ட் இங்கே இருக்க பிளேஸ்மெண்ட்ஸ் எப்படி உண்மையாக படிச்சுட்டு வந்து ஒர்த்தாக இருக்குமா, இங்கே வந்து படிக்கலாமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி அத்தனை க்வெஸ்சன்ஸ்க்கான ஒரு ஆன்சருமே இந்த ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். கைஸ் 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 ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்படின்னா இந்த கிரசன் காலேஜ் அப்படிங்கிறது வந்து நிறைய பேர் வந்து கேட்டுருந்தீங்க. அண்ட் எப்படினா கைஸ் இது வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ உள்ள வந்து எப்படினா கைஸ் வந்து பேசிக்கலி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கேம்பஸ், ரொம்ப வந்து ஒரு ஹியூமங்கஸான ஒரு கேம்பஸ் தான், எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. மோர் தேன் 70+ கோர்சஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. அண்ட் அவங்களோட ஒரு ஓன் யூனிவர்சிட்டி தான். ஸோ அப்படிங்கிற போது அவங்களோட டிகிரி தான் அவங்களை வந்து கிடைக்கும். நல்ல விஷயம் தான் அது. அண்ட் இங்கே இருக்க சிக்ஷா ரேட்டிங் வந்து உங்களுக்கு 4.1 out of 5 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஒரு நம்பர் தான் கைஸ், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நல்ல ஒரு நம்பர் தான். அண்ட் அதே மாதிரி எப்படினா கைஸ் உங்களுக்கு வந்து எப்படின்னா ஒரு நல்ல ஒரு கேம்பஸ், அட் த சேம் டைம் எப்படினா வந்து உங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் வந்து சூப்பராக இருக்கணும் ப்ரோ. எனக்கு வந்து லேப் எல்லாம் ரொம்ப ஹைஃபையாக ஒரு வெல் எக்யூப்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஜாயின் பண்ணலாம், எந்த விதமான டவுட்மே கிடையாது கைஸ். அதே மாதிரி அப்படின்னா அமேசிங் ப்ரொஃபஸர்ஸ், அதாவது அங்கே இருக்க சொல்லிக் கொடுக்குற ஃபேக்கல்டிஸ் எல்லாமே அப்படின்னா டாப் நாச்சு கைஸ், எந்த விதமான டவுட்மே கிடையாது. அவங்களே எப்படின்னா நிறைய பிஹெச்டி ஹோல்டர்ஸ் இருக்காங்க. ஸோ அவ்வளோ விஷயங்கள் நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட நீங்கள் வந்து பர்சனலாக கற்றுக்கலாம். அதே மாதிரி எப்படின்னா கைஸ் அவங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக இருக்கட்டும், அவங்களுடைய ஹாஸ்டல்ஸாக இருக்கட்டும், அவங்களுடைய ஃபுட்டாக இருக்கட்டும், எல்லாம் எப்படின்னா நல்ல குவாலிட்டியில் தான் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் அந்த விதத்தில் எப்படின்னா எனக்கு பர்சனலாக தெரிஞ்ச ரெண்டு பசங்க வந்து அங்கே படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அவங்ககிட்ட நான் வந்து பேசும்போது அப்படின்னா நல்லாவே இருக்கு ப்ரோ, எந்த டவுட்டுமே கிடையாது, நல்லா தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. அண்ட் எப்படின்னா கைஸ் இங்கே வந்து ஒரு விஷயம் மட்டும் அப்படிங்கிறது தான் மைனஸ் அப்படின்னு நான் வந்து சொல்லலாம், பிளேஸ்மெண்ட்ஸ். ஸோ பிளேஸ்மெண்ட்டை பொறுத்த நிறைய பேர் டவுட் இருக்கும் இங்கே வந்து எனக்கு வேலை கிடைக்குமா அப்படின்னு. ஸோ பிளேஸ்மெண்ட்டை பொறுத்த எப்படின்னா கைஸ் உங்களுக்கு வந்து மிக்சடாக இருக்கு கைஸ். எப்படின்னா நம்ம வந்து எப்படின்னா உங்களுக்கு ஸ்டாண்டர்டாக இதுதான் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து சொல்ல மாட்டேன். உங்களுக்கு எவ்ரி இயர் வந்து பிளேஸ்மெண்ட் வந்து சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் வந்து 2019 வந்து கம்ப்ளீட் பண்ணும்போது அவங்களோட பேட்சுக்கு வந்து 50% தான் பிளேஸ்மெண்ட் வந்து ஆகியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி எப்படின்னா கைஸ் இன்னொரு பேட்சில் அப்படி பார்த்தீங்கன்னா 90%. ஸோ ஒரு வருஷமும் வந்து கண்டிப்பாக வந்து இது வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. அண்ட் டெஃபினட்டாக கைஸ் இது வந்து ஒரு ஸ்டாண்டர்டாக இதுதான் வந்து அப்படிங்கிற மாதிரி நான் சொல்ல முடியாது. ஆனால் எவ்ரி இயர் வந்து கம்பெனிஸ் கண்டிப்பாக வந்து வராங்க கைஸ். ஸோ இதில் வந்து எப்படின்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒன்றே வந்து மேனேஜ்மெண்ட் சைட்லேயே இருக்கலாம், இல்லை வந்து கம்பெனிஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸை வந்து சாட்டிஸ்ஃபை ஆகாமல் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து பல்வேறு ஃபேக்டர்ஸ் இருக்குது. அண்ட் அதெல்லாம் எப்படின்னா நம்ம வந்து எக்ஸாக்டாக நம்ம வந்து ஃபிகர் அவுட் பண்ண முடியாது. பட் பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது இந்த மாதிரி தான் இருக்குது. அண்ட் டாப் பிளேஸ்மெண்ட், ஹையஸ்ட் பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது அவங்க வந்து 7 LPAக்கும் அண்ட் லோவஸ்ட் வந்து 2 LPAக்கும் வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவும் நல்ல ஒரு நம்பர் தான், எந்த டவுட்டுமே கிடையாது. பட் இது வந்து எந்த அளவுக்கு கன்சிஸ்டண்டாக இருக்குது, எந்த அளவுக்கு வந்து எப்படின்னா ஒரு ரெகுலராக இருக்குது. இப்போ எப்படின்னா நீங்கள் வந்து சில இயர்ஸ் வந்து நல்லா வந்து பிளேஸ்மெண்ட் இருக்குது, சில பேச்சர்ஸுக்கு வந்து பிளேஸ்மெண்ட்டே கிடையாது. அண்ட் அதே மாதிரி எப்படின்னா ஒரு ஒரு கோர்ஸுக்குமே வந்து டிஃபர் ஆகுது. இப்போ எப்படின்னா பயோடெக்னாலஜி எடுத்த ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து அந்தளவுக்கு அவங்களுக்கு வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் கிடையாது. பட் அதே மாதிரி இன்னொரு ஒரு சிஎஸ்சி எடுத்த பேச்சர்ஸுக்கு வந்து நல்ல ஒரு பிளேஸ்மெண்ட் இருக்குது. ஸோ ஒரு ஒரு இதுவும் வந்து நிறைய டிஃபர் ஆகுது. இப்போ ஒரு ஒரு பேச்சுக்குமே வந்து பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிற டிஃபர் ஆகும். ஸோ பிளேஸ்மெண்ட் பொறுத்த என்னால் வந்து கிளியராக ஒரு இன்சைட் என்னால் வந்து கொடுக்க முடியல. அண்ட் மற்றபடி எப்படின்னா காலேஜ் வைஸ் எப்படின்னா நல்ல ஒரு காலேஜ் தான், எந்த விதமான டவுட்மே கிடையாது. உள்ள வந்துட்டு நிறைய அம்யூனிட்டிஸ் இருக்குது, உங்களை வந்து கல்ச்சுரல்ஸ் இருக்குது, உள்ள வந்து ஜிம் இருக்குது, ஏகப்பட்ட விஷயங்கள் கண்டிப்பாக இருக்குது. நீங்கள் எப்படின்னா உள்ள போனால் உங்களை வந்து போர் அடிக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்காது. பட் எகைன் வந்து டிசிப்ளின் கண்டிப்பாக நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். டைக் ரொம்ப வந்து அப்படியே ஃப்ரீ அப்படின்ற மாதிரிலாம் இருக்காது. ரொம்ப வந்து ஒரு டிசிப்ளின் தான், நல்ல நீட்டாக வந்து மெயின்டைன் பண்ணுற காலேஜ் தான். அண்ட் ரொம்ப வருஷமாக வந்து இருக்கிற காலேஜ் தான் கைஸ். நிறைய பேருக்கு வந்து இந்த காலேஜ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அண்ட் எஸ்பெஷலி எப்படின்னா கைஸ் கண்டிப்பாக நீங்கள் இந்த காலேஜ் வந்து லைஃப்பில் ஒரு வாட்டி நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க, வேறு ஒன்றுமே கிடையாது. நீங்கள் வந்து வண்டலூர் ஜூக்கு வந்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த காலேஜ் நீங்கள் வந்து பார்த்துருக்காங்க, பாசிபிள் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன் அப்படின்னா ஜஸ்ட் அதுக்கு அடுத்து தான் வந்து இந்த காலேஜ் இருக்குது. ஸோ ஆப்வியஸாக அப்படின்னா ரொம்ப 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 தெரிஞ்ச நோன் காலேஜ்னு கூட சொல்லலாம். சரி ப்ரோ, ஓகே, ஓவரால் நீங்கள் என்ன சொல்லுங்க அப்படின்னா ஜாயின் பண்ணலாம் வேணாம் அப்படிங்கிறீங்க, கண்டிப்பாக வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு போய் பாருங்கள் கைஸ். உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்கள். இப்போ அம்யூனிட்டிஸ் வைஸ் எனக்கு வந்து ஓகே, சூப்பர், நல்ல விஷயம் தான். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வைஸ் எனக்கு வந்து ஓகே தான், ரொம்ப வந்து சூப்பராக தான் இருக்குது. பட் பிளேஸ்மெண்ட் என்னால் வந்து 100% கன்ஃபார்ம் பண்ண முடியல கைஸ். பிகாஸ் அப்படின்னா நான் வந்து பேசின ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே அப்படின்னா ரொம்ப 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 வந்து இர்ரெகுலராக வந்து சொல்கிறாங்க. ஸோ ஒரு வருஷம் நல்லா இருக்குது, இன்னொரு வருஷம் நல்லா இல்லை. பட் நம்ம வந்து ஜட்ஜ் பண்ண முடியாது. ஸோ அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு போய் பாருங்கள், உங்களோட ரிசர்ச்சை நீங்கள் வந்து பேஸ் பண்ணி அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து சூஸ் பண்ணுங்கள். ஓகேயா, எனக்கு பிடிச்சிருக்கோம்னா கண்டிப்பாக நீங்கள் போய் ஆரம்பிச்சு போடலாம். ஸோ ஓவரால் அந்த வீடியோ சொல்ல சொல்லி போய் நம்புறேன். இதே மாதிரி வேறு ஏதாவது காலேஜ் உங்களுக்கு கவர் பண்ணி நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கவர் பண்ணுங்க கைஸ். டெஃபினட்டாக அடுத்தது வீடியோவில் போடுறேன். அண்ட் இந்த வீடியோ சொல்ல சொல்லி போய் நம்பர் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கவர் பண்ணுங்கள், வரக்கம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.